தேங்க் யூ. மத்தவங்க மத்தவங்க என்னங்க எல்லாம் கிளாப் பண்ணிருப்பா, எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. ஓகே ஓகே, நீ இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம், நல்லா பேசினா நான் பேசினா சிரிச்சிருவாங்க. பாப்பா நீ வா, நீ ஓட்டி இருக்கல, வா முன்னாடி வா. கேர்ள் ரைடர், கேர்ள் ரைடர் பண்ண மாட்டேன். நீ தான ஓட்டணும் எனக்கு தெரியும். நேஷனல் அண்ட் டிவிஎஸ் டீம் டீமுக்காக ரேஸ் பண்ணுறேன். ஸோ ஆரியோட ஹிமாலயனோட ஆல் டெரைனுக்கான ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹிமாலயன் வந்து டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணி பார்த்தோம், ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம். ஆஃப் ரோடிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சென்னை போயிட்டு வந்தேன், ரைடு வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் யூசிங் டாமினார். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டக் டக் வ்ளாக். நான் தான் உங்கள் சிலம்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் சூலூரில் ராயல் என்ஃபீல்டு, அதாவது ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் பப்ளிசிட்டி, அதாவது ஹிமாலயன் பைக்கோட ரேசிங் ரைடிங்லாம் எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே தனியாக சொந்தமாக ஒரு ட்ராக் போட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு ஷோரூம்லேருந்தும் ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஹிமாலயனோட ரைடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தனியாக ட்ராக் போட்டு டெமோ காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவங்க ராயல் என்ஃபீல்ட் மாடல்ஸ் மாதிரி நின்றுட்டுருக்காங்களே, இவங்க மாடல்ஸ் கிடையாதுங்க. உண்மையாலுமே யங் விமன் ரைடர்ஸ், ஐம் ப்ரவுட்லி சே யங் விமன் ரைடர்ஸ். இப்போது விமன் ரைடர்ஸ் எல்லாம் இங்கே ரைட் பண்ணுறக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் மென் ரைடர்ஸ், அதாவது நம்ம பசங்க, பயங்கரமாக ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மல் எக்ஸ்பீரியன்ஷியல் தான், எக்ஸ்பீரியன்ஷியல் ஒரு டெமோ டே மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்லஷில் எல்லாம் போகும்போது சிட்டிங்கிலே போங்க, ஸ்டாண்டிங் போஸ்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டு பெண்டெல்லாம் க்ராஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் போஸ்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்லஷில் போகும்போது வீலில் வெயிட் இருந்தால் மட்டும்தான் வீல் கிரிப்பு சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னா வீல் சுற்றிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்கும். உங்களால் என்ன ஸ்பீடில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அந்த ஸ்பீடில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே சரி. Hi, I'm Aishwarya from Gear Bikers Destination with Riders Icon. So now I'm a motorcycle racer, national and TVS team-ukaga race pandren. I came here for Royal Enfield bike testing for Himalayan. So initially we have look over the track. In the corners vandu eppadi edukano adala naanga paathom, and then naanga Himalayan kuduthu test panapo anga oru chair mari irundhathu. So andha edathila mottu engalukku stability kedaikala, because the mud was like little more soothing. So
அண்ட் பவர் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஓவரால் பார்த்தம்போது எங்கள் விமன், எங்கள் கிளப்பில் ஃபுல்லாக விமன் இருக்கிறனால அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஹிமாலயன் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஃப்ரம் ஃபோர் ஓ கிளாக். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணால் இன்னும் எங்களுக்கு பூமிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஹாய் ஆல். ஸோ அம்பிகி, நான் பார்ட் ஆஃப் பிஎஸ்சி பஜாஜ் சவுன்சஸ் கிளப்பில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆரியோட ஹிமாலயனோட ஆல் டெரைனுக்கான ஒரு ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெரைன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பைக் எதுக்காக இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்கு வேண்டியே வந்து இந்த டெரைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைக் இங்கே வந்திருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபேக்ஸ் இருக்கு யூஸ் பண்ணுறவங்க தான். ஸோ யாருமே வந்து மேக்ஸிமம் ஹிமாலயன் யூஸ் பண்ணுற ரைடர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த டெரைனு இந்த வெஹிக்கிள்க்கான இதை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் நல்லா இருக்குது, வண்டியோட பிக்கப் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன வந்து கிளாசிக் 350 அண்ட் அவன்ஸ் ரெண்டுமே குரூசர் டைப். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிவிட்டிலிட்டி வெஹிக்கிள் யூஸ் ஓட்டும்போது அதோடய கண்டென்ட்டும் அந்த இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டபுள் மைண்டில் இருக்குது, எதர் வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்குமே வந்து இது ரொம்ப நல்ல வெஹிக்கிள், நல்ல பவர்டு வெஹிக்கிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இட்ஸ் வண்டர்ஃபுல் வெஹிக்கிள் ஓவியர். தேங்க்யூ. இப்போ வந்து நான் ஹிமாலயன் வச்சுருக்கேன். இப்போ வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. 5000 கிலோமீட்டர் சென்னை போயிட்டு வந்தேன். ரைடு வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் யூஸிங் டாமினார். அது கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு மட்டும்தான் வித்தியாசம், பட் வந்து கம்ஃபர்ட் வந்து ஹிமாலயன் இட் இஸ் வெரி ஆசம். இங்கே வந்து இட் வாஸ் ரியலி ப்ளஷர். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம். நம்மளை மாதிரி ரைடர்ஸுக்கு வந்து ரோட்டில் ஓட்டலாம், ரோட்டில் இருக்கிற ஆஃப் ரோடு ஓட்டலாம். இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ட்ராக் வந்து போட்டு கொடுத்து நமக்கு அதை ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் டு ராயல் என்ஃபீல்ட், இட் வாஸ் வெரி நைஸ். இந்த ஒரு வீக்கெண்ட் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. பிரதர், இது ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹிமாலயன் டேன்னு சொல்லிட்டு டெமோ டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. வண்டி ஹிமாலயன் வந்து டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணி பார்த்தோம், ஆஃப்ரோடிங்லாம் பண்ணோம். ஆஃப்ரோடிங் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா ஓட்டிகிட்டு இருந்தோம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய புதுமு நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ஒரு குரூப் க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா பழகிறாங்க. ஒரு நல்ல முயற்சி ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து, இது ஒரு நல்ல முயற்சி. அப்புறம் ஹிமாலயன் இருக்கு இல்லைங்களா, அதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டி இருக்கான்னு தெரில, ஆனால் என்ன பொறுத்தல ஹிமாலயன் பெஸ்ட் வெஹிக்கிள் ஆஃப் ரோடுக்கும் அட்வென்ச்சருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, ஹெவியாக இருந்துச்சு இந்த பைக் ஓட்டுறக்கு இந்த ட்ராக்கில். அதுவும் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. கிளைமேட் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஓட்டுறக்கு அந்த ரெண்டு வாட்டர் ஸ்லைடிங்கை தவிர மற்றதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்லைட்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்க்கலாம். எக்ஸ்பல்ஸ் வந்ததுக்கப்புறம் சேல்ஸ்லாம் ராயல் என்ஃபீல்டோடது கம்மியாயிருச்சு. இப்போது இந்த ஈவெண்ட்லாம் நடத்துறது மூலிமா ஆஃப் ரோட் இந்த செக்மெண்ட்டில் ஹிமாலயனோட சேல்ஸ் நிறையா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. மற்றவங்க என்னங்க பேசு ப்ரோ, இல்ல இல்ல நான் ஓட்டவே இல்ல ப்ரோ. ஏய் நானா நீதான் ப்ரோ, கோத்துறீங்களே ப்ரோ. பேசு ப்ரோ, கேர்ல் ரைடர் தான் பேசு. அப்படிலாம் கிடையாது, ரைடர் தான் பேசு. என்ன கட் பண்ணிறீங்களே, இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிறீங்க. ஏய் எப்படி இருந்து ஓட்டமா எப்படி இருந்து அப்படியே கையில வச்சு கூட பேசு. ஓட்டும் போது நல்லா இருக்கு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைமே வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ட்ராக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃப் ரோடு ஓட்டுறேன். இந்த இதே வந்துட்டு நல்லா ஓட்டியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரெண்டு வாட்டர் ஸ்லைட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜம்ப் எல்லாம் 4 பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ராயல் என்ஃபீல்ட்.